இப்போ கருப்பு குண்டு மிளகாய், இப்போ நிறைய நம்ம வந்து மருந்து ஹோட்டல்லலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் குண்டு மிளகாயில் வந்து பஜ்ஜி வந்து போடுவாங்க. அந்த பஜ்ஜி வந்து உடம்புக்கு நல்லது கெட்டது அப்படின்னு யாருக்கு தெரியறது இல்லை, அதை வந்து நம்ம சாப்பிட்றோம். அதனால் நன்மையாக தீமையாக அதில் ஏதாவது மருத்துவ குணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ டாக்டர் பதிவு பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம உபயோகிக்க முறைகளை நான் தெரிஞ்சுக்கிடுக்கேன். சொல்லுங்கள் டாக்டர். கருங்குண்டு மிளகாய் குணம்: ஆகாயத்தை நோக்கி காய்க்கின்ற கருங்குண்டு மிளகாய் தேகத்தில் அதிக வெப்பத்தையும் மூல ரோகத்தையும் உண்டாக்கும். உபயோகிக்கும் முறை: இதனை தினம் உண்ணுகின்ற பதார்த்தங்களில் கூட்டி வர தேகம் அதிக வெட்டை பெறும், ஆகையால் விளக்குவதே நலம். அது சாப்பிடாம இருக்கு நல்லதுங்க. இது யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிர்ந்த பிரதேசத்துல இருக்கிறவங்க வந்து மிளகாய் பஜ்ஜி சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து உஷ்ணம் வந்து கம்மியா இருக்கும் பாடியில. ஒரே பனிகாலம் மழை காலங்கள்ல வந்து நம்ம இந்த மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அதே நேரத்துல நல்ல வெயில் சுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மிளகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளைச்சாட்டையே ஒன்று பண்ணி விட்டுரும். மூளைச்சாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மூளைச்சாட்டை, அல்சர் கம்ப்ளைண்ட்டு, வயிற்றுப்போக்கு, வயிறு பீசம், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபுல்லாக கொண்டு வந்து விட்டுரும். அது சாப்பிடாம இருக்கு நல்லதுங்காங்க, பதிவு பண்ணாங்க. ஆனால் குளிர்ந்த நேரங்களில் இந்த மிளகாய்களில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றது, எப்படியாவது ஒரு வகையில் சாப்பிட்டோம்னா உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும், பாடியில் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அது வந்து நமக்கு அந்த நேரத்துக்கு தான் அது பொருந்தும், இப்போ சாதாரண நேரத்தில் அது பொருந்தாது. அதனால் இந்த மிளகாய் பச்சி இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அதிகமாக. அதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு அதை வந்து அதனால் நோய்கள் தான் உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வந்துடும் ஃபஸ்ட்டு. நீங்கள் வீட்டுக்கு போய் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நான் ரெண்டு மிளகாய் பச்சி சாப்பிடுங்க, ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல், ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி இது பண்ணோம், சேட்டை பண்ணோம், வலிக்கும், காந்தும், ஒரு மாதிரி வகையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, அதை வந்து குறைச்சிக்கிங்க. மொத்தமாக நிப்பாட்டுன்னு சொல்ல வரல, குறைச்சிக்கிங்க. அது வந்து குளிர்ந்த நேரத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அது.